ஒரு ஸ்பூன். டாக்டர் என்ன சொல்றாருன்னு புரியல, உடம்பு தாங்குமான்னு தெரியல. 55 வயசு ஆயிடுச்சு. ஒரு உசுரை காப்பாத்திட்டு போலாம், தப்பு இல்லை. ஆனா குடும்பம் இருக்கே, விவரம் இல்லாத பொண்டாட்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு, படிப்பு முடிக்காத பையன், பாவம். அவங்க குனிய வச்சு டாக்டர் ஏதோ குத்தம்னு சொல்றான், மறுபடியும் விவர முடியுமான்னு தெரியலையே. நான் என்ன பிச்சையா போடுறேன், இது என் குழந்தை, காப்பாத்துற கடமையைத்தானே செய்யறேன். நான் ஒத்துக்கிறேன். ஏம்மா கலங்குற, நான் தான் வரேன்னு சொல்லிட்டல. இனிமே நீங்க பர்மிஷன் எல்லாம் போட்டு வர வேண்டாம் சார். இது வரைக்கும் நீங்க வந்தது நான் ஒரு பெரிய உதவியா பாக்குறேன். ஏமா இப்படி சொல்றேன், இது வளர்ற குழந்தை, வீட்டில் ரெண்டு வளர்ந்த குழந்தை, அதை நான் மறக்க முடியுமா? அதை நான் நினைச்சுத்தானே பாக்கணும். சரி, இந்த நேரத்தில் அதை பற்றி நான் பேசிடக்கூடாது, நான் பைத்தியக்காரன் தான். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமே. அப்படி ஒருத்தர் இருந்தா நான் ஏன் சார் உங்க கூட இப்படி உட்காந்துருப்பேன்? திரும்ப போய் படுத்தாலும் இவ்வளவு பணம் சேர்க்க முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியதான். ராணி, உன் ஆபீஸோட பார்க்கிங்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராணி, நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இப்போ ஒன்று இங்கே வர சொல்லியிருக்கேன். நம்ம எப்படியும் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆனால் அதற்கான காசு என்கிட்ட கிடையாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது, நீ சரின்னு சொன்னேன்னு வச்சுக்க, நிச்சயம் அந்த ஆப்ரேஷனுக்கான காசை நம்ம வாங்கிடலாம். எப்படி? எனக்கு முன்னால் ஒரு பையன் வந்துட்டு போனான்னு சொன்னீங்களே, அவன் யார் தெரியுமா? ஒரு அமைச்சரோட மகன். அவன் ஒன்ட்ட மட்டுமா தப்பு பண்ணியிருப்பான், எவ்வளவோ இடத்துல பண்ணியிருப்பான். அதை நம்ம பயன்படுத்தி ஒரு நாடகத்தை போடுவோம். இந்த குழந்தைக்கு அவன்தான் அப்பா சொல்வோம். கௌரவத்துக்கு பயந்து எப்படியும் காசு கொடுத்துருவான். என்ன சொல்ற? இது என் பொண்ணு ராணி. உங்ககிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு நிமிஷம் பர்சனலாக பேசணும். மூளைக்கு மசாஜ் கொடுத்தானா பரவாயில்ல, காலுக்கும் மசாஜ் கொடுத்து கவுந்து கிடக்குறானே, வெயிட் பண்ணலாம். நீங்கள் நாய் வந்துருக்கீங்களா சார்? ஏதோ ஒரு நாய் இல்லை, பகு அதான் மூஞ்சி அடிச்சு நசுக்கின மாதிரி இருக்குமே. நாங்கள் ஏப்பா நாயை வளர்க்கணும். 30,000 செலவு செஞ்சு நான் வாங்கினேன், ஆசையாக பட்டுன்னு பேர் வச்சேன். சரி,
அப்புறம் அதுக்கு என்ன ஃபுட்டு மெடிசனு லீஷு காலரு இன்ஜெக்ஷனு சூயிங் போனு சூயிங் காங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பா டெய்லி முட்டை வாரத்தில் ரெண்டு நாள் சிக்கனு கால்சியம் டேப்லெட்டு ஏழைக்கு கிடைக்காது பணக்காரனாய் கிடைக்குது கண்டத்தையும் தின்னாமல் இருக்கிறது ஒரு மவுத்து மாஸ்க் ஓஹோ இவ்வளோவும் செஞ்சு திடீர்னு அதுக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும் இது போக அதுக்கு அடித்த ஃபர்னிச்சர் பெட்டு ஷூவு சாக்ஸு அது ஒரு லிஸ்டே போகும் சார் ஒரு வயசானதும் பட்டுக்கு ஹீட் வந்துடுச்சு அதான் வயசுக்கு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஹீட்லேயே மேட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அடுத்த ஹீட் வரதுக்குள்ளே எப்படியாவது ஒரு கேசிஐ சர்டிஃபைட் மேல் தேடுது இருக்கே ஒரு மேட்ரிமோனியல் சைட்டில் பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுறதே ஈஸின்னு தோணும் சில வாட்டி ஃப்ளைட் ஏறி போய் தான் மேலே பிடிக்கணும் அப்படி தான் நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் பட்டை ஒரு நாள் எங்கள் தாத்தாவோட திவசம் அவருக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே பண்ணி வச்சு சாமி கும்பிடுவோம் அவருக்கு கருப்பட்டி பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் நான் சாப்பிட்டு பட்டுக்கோ ஒரு பவுல் கொடுத்தேன் நான் பகலே தூங்க மாட்டேன் சார் அன்னைக்குன்னு பார்த்து அசந்து தூங்கிட்டேன் அதை திடீன்ட்டு ரோட்டில் தெரியுற திறனை கூட போய் மேட்டர் பண்ணி வந்துடுச்சு பட்டு பண்ணது தப்பு தான் சார் தப்பு தான் சார் நீங்கள் ஏன் இடத்துல இருந்துருந்தீங்கன்னா பட்டு மன்னிச்சிருப்பீங்களா நான் மன்னிச்சிட்டேன் சரி அது யார் கூட பழகினாலும் பரவாயில்ல அது ஏன் பட்டு நான் பார்த்து பார்த்து வளர்த்த பட்டு இப்போ அதுவும் தாண்டி பட்டு போட்ட ரெண்டு குட்டியும் சேர்த்து வளர்த்தேன் இப்போ நான் பட்டு மீன் புஜ்ஜி நாலு பேர் சந்தோஷமாக இருக்கும் சார் ஓ இவன் நாயோடவும் குடும்பம் நடத்துகிறோன்னா எங்கே பட்டு குட்டி இருந்தோம் இப்போ அந்த ரெண்டு குட்டிகளுக்கும் மூணு வயசாயிருக்கும் சார் ஆமாம் பாப்பாவுக்கு என்ன வயசாகுது பத்தொம்போது மாதம் ஆகுது இல்லை ஆ ஓ சூப்பர் சரி குழந்தைக்கான எல்லா சிலையும் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ தம்பி எதுக்குடா கையெடுத்து கும்பிட்ற தம்பி என்ன உனக்கு பிச்சையாக போடுறாரு அவர் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவர் கடமை செய்கிறார் இல்லை தம்பி என் குழந்தைய பார்க்க முடியுமா ஒரு வாட்டி கண்டிப்பா தம்பி பார்க்கலாம் சூப்பர் சார் அப்புறம் நாங்கள் வரட்டுமா சார் ஒரு நிமிஷம் என்னாச்சு இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் நீங்கள் வழியெல்லாம் பண்ணிட்டீங்களே அப்பா கிட்ட நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் சார் புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையா ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய போத வசதி எல்லாம் டேபிளில் கிடக்கு என்ன இவன் மினிஸ்டர் பையன் எப்படி இருக்கான் வார்த்தையை காப்பாற்றோன்னா பழமா வரோம் தேங்க்யூ